எப்படி உயிர் பெற்று வந்து இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள்? இவ்வளவு அழகாக, இவ்வளவு அறிவோடு, இவ்வளவு திறமையோடு இதை உபயோகப்படுத்தவில்லை என்றால் எவ்வளவு பெரிய தவறு உங்களுக்கு தெரியுமா? கள்ளிப்பால் கொடுத்தது போக, முழு நெல் கொடுத்தது போக, கலைத்தும் கரைத்தும் அழித்தது போக 126 கோடியிலே 63 கோடி பெண்கள் என்றால் எவ்வளவு! கருவறை முதல் கல்லறை வரை இந்த பெண்களுக்கு ஏற்படுகின்ற கொடுமைகளுக்கு அளவே இல்லை. அதிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்பதற்காக தான் இந்த மாதிரி கூட்டம், இந்த மாதிரி எங்களெல்லாம் அழைச்சிட்டு வந்து பெண்ணின் பெருமையை பற்றி பேச சொல்கிறாரு. உங்களுடைய அருமை பெருமைகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. சிறுமதியும் உச்சத்தில் கொண்டாரடி கிளியே, அவர் வாழ தகுதியுண்டோ அம்பர் பாரதி. எதுக்காக இருந்தாலும் பயம், எதுக்காக இருந்தாலும் நமக்கு ஆங்கிலம் தெரியலையே, நம்ம கருப்பாக இருக்கிறோமே. ஆங்கிலம் என்பது அந்நிய மொழி, தமிழ் என்பது தாய்மொழி, ஆங்கிலம் என்பது அறிவல்ல, அது ஒரு மொழி, அவ்வளவுதான். கருப்பு என்பது இந்தியர்களினுடைய நிறம், சிவப்பு என்பது அழகல்ல, அது ஒரு நிறம். விஞ்ஞானபூர்வமாக கருப்பு தான் அழகு, கருப்பு தான் ஆரோக்கியமானது என்பதை அத்தனை பேரும் சொல்லி சென்றிருக்கின்றார்கள். இதில் போய் நல்ல விஷயத்தை தனக்கு குறைவாக நினச்சிட்டா என்ன? எக்காரணத்தை முன்னிட்டும் தாழ்வு மனப்பான்மையை தூக்கி எறியுங்கள். என்ன பெரிய ஆலமரம், ஒரு விதையில் தானே துவங்கியது. என்ன பெரிய சமுத்திரம், ஒரு துளியில் தானே துவங்கியது. என்ன பெரிய காவியம், ஒரு எழுத்தில் தானே துவங்கியது. என்ன பெரிய கல்வி குழுமம், ஒரு பெரிய மருத்துவக் கல்லூரி. சாதாரணமாக ஆரம்பித்தார் காலேஜ், இப்போ நாளைக்கு அடுத்த தடவை நாங்கள் பேசும்போது மருத்துவக் கல்லூரி வந்திருந்தா நான் ஆச்சரியப்பட மாட்டேன். அப்படின்னா இப்படிப்பட்ட கல்லூரியில் படிக்கின்ற நீங்கள் தயவுசெய்து பெரிதாக சிந்தியுங்கள், பெரிதாக. ஏன் அப்படி சொல்கிறேன் தெரியுமா? எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும். பாரதி என்றது பெருசா நினடா, அதை முடிக்கிற தைரியம் உனக்கு வேணும், நல்லதான் நினை. நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய். சொல்றது விவேகானந்தர், எவ்வுயிர் எப்படி எண்ணின அவ்வுயிர்க்கு அப்படி அளித்தருள் அருட்பெருஞ்சோதி என்கிறார் ராமலிங்க அடிகளார். பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே. கண்ணதாசன், நீ எதை கேட்கிறாயோ அதைத்தானடா வாழ்வு உனக்கு தருகிறது. அதனால் பெரிதினும் பெரிது கேள், கேட்கறத பெருசாக கேள்டா, சின்னதாக கேட்காத. உங்களுக்கு தெரியுமா, இந்த வருஷம் குரூப் ஒன்றில் 38 பேர் ட்ரைனிங்கில் இருக்காங்க. ட்ரைனிங் காலேஜில் நான் பேச போயிருந்தேன். 38 பேர் நேரடியாக துணை கண்காணிப்பாளராக தேர்வு செய்யப்பட்டவர்களில் 38 பேரில் 28 பேர் பெண்கள். உலகமயமாக்கலுக்கு பிறகு பெண்கள் எல்லா தளத்திலும் அடிமை விலங்கினை உடைத்து கொண்டு வெளியே வர ஆரம்பித்து விட்டார்கள். உலகத்தில் உள்ள மிகப்பெரிய கம்பெனியில் சிஇஓஸ், மிகப்பெரிய ஆளுமைகள், இந்திரா லூயி உட்பட, பெப்சி சிஇஓ உட்பட 10 பேரில் 7 பேர் கோடிக்கணக்காக சம்பாதிக்கின்ற பெண்கள் என்பதை இந்த அவையிலே நான் பதிவு செய்கின்றேன். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நம்ம எந்த அளவுக்கு சாதிக்க முடியுங்கிறத. அதோடு மட்டுமல்ல, எப்படிப்பட்ட கஷ்டங்களை எல்லாம் நீங்கள் கடந்து வந்திருக்கீங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கங்க. முதலிலே பெண்ணின் பெருமை அல்லவா பேசுகின்றேன். இந்த பூமியிலே ஒரு பிள்ளை சிசுவாக வந்து விழும்போது அதை முகம் பார்த்து சிரிப்பவள் பெண். அந்த பிள்ளை வளர்ந்து பெரிய ஆளாக மாறி இறந்து போன பிறகு சடலமாக கிடத்தப்பட்டிருக்கும் போது அந்த முகத்தை பார்த்து அழுபவளும் பெண்ணே. இந்தியாவிலே 126 கோடி ஜனத்தொகையிலே 63 கோடி பேர் பெண்கள். பாரதி நிவேதிதா தேவியை சந்திப்பதற்கு வாரணாசியிலே நடந்த காங்கிரஸ் மாநாட்டிற்கு சென்றார். நிவேதிதா தேவி பாரதியிடம் செல்லம்மாள் எங்கே என்று கேட்டார்.
பாரதி வந்து பேசாமல் பெண் உரிமை இல்லை, பெண் அடிமை இல்லை, பெண் உயர்வு இல்லைங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் பாரதியை தூண்ட செய்தது ஒரு பெண் என்று எத்தனை பேருக்கு தெரியும்? செல்லம்மா எங்கன்னு அவன் மனைவி எங்கன்னு கேட்குறாங்க. பாரதி சொல்கிறாரு, அவ பாவம்மா அடுப்படியில் இருக்கிறவளை கொண்டு வந்துட்டு நான் காங்கிரஸ் மாநாட்டில் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டார். உடனே நிவேதிதா தேவி, அப்போ 33 கோடி பேர் இந்திய ஜனத்தொகை, 33 கோடி பேரில் பாதி பேராக இருக்கின்ற பெண்களை அடுப்படியிலே அடைத்து வைத்துவிட்டு நீங்கள் சுதந்திர காற்றை ஆண்கள் மட்டும் சுவாசிக்க முடியும் என்று நம்புகிறீர்களா? ஒரு ஆண் ஒரு பெண்ணை எப்படி மதிக்கிறான் என்பதை வைத்தே நாங்கள் அந்த ஆணை மதிப்போம் என்று சொன்னவுடன் அடிபட்டதைப் போல உணர்கிறார் பாரதி. அதற்கு பிறகுதான் பாரதி பெண் உரிமை, பெண் அடிமை, பெண் பெருமை, பெண்ணினுடைய பெருமை எழுதி குவித்தான். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக தெரியுமா? நீங்கள் பாருங்களேன், இன்றைய சமுதாயம் எப்படி இருக்கிறது என்று பாருங்களேன். அதிலெல்லாம் நீங்கள் மீறி வர வேண்டும் என்பதற்காக இதனை எல்லாம் பதிவு செய்கின்றேன், வேறு எதற்காகவும் அல்ல. பெண்ணிடத்தில் பிறக்கிறோம், பெண்ணிடம் பால் குடித்து வளர்கிறோம், பெண்ணை மனைவியாக்கி மகிழ்கிறோம், பெண் பிள்ளையை பெற்று பேருவகை அடைகிறோம். ஆனால் இந்த ஆண் சமுதாயம் பெண் சமுதாயத்தை அவர்களுக்கு உரிய உரிமையை கொடுக்கிறதா என்றால் இல்லை என்று அடித்து சொல்லுவேன். எப்படி தெரியுமா? யோசித்து பாருங்களேன். நீங்கள் கல்லூரி மாணவிகள் இருக்கின்ற அவையிலே விரசமில்லாமல் பதிவு செய்கின்றேன், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வீடு பெருக்க பெண் வேண்டும், சோறு சமைக்க பெண் வேண்டும், சுகம் கொடுக்க பெண் வேண்டும், காதலிக்க பெண் வேண்டும், கட்டி அணைக்க பெண் வேண்டும், கல்யாணம் செய்ய பெண் வேண்டும், குழந்தை பெற பெண் வேண்டும், குழந்தை மட்டும் ஆண் வேண்டும். இது நியாயமாங்க? இங்கு அமர்ந்திருக்கின்ற அத்துணை ஆண்களும் யாரேனும் இதை மறுக்க முடியுமா சொல்லுங்கள். ஆதாரப்பூர்வமாக விளக்குவேன். எப்படி தெரியுமா? நீங்கள் எதை கடந்து இந்த கல்லூரியில் வந்து உட்கார்ந்திருக்கின்றீர்கள் தெரியுமா? பெண்களே, கிடைக்கின்ற வாய்ப்பை நழுவ விட்டு விடாதீர்கள். ஏன் இவ்வளவு உணர்ச்சி பூர்வமாக சொல்லுகிறேன் தெரியுமா? ராஜஸ்தானிலே 1883 எடுத்த கணக்கெடுப்பின்படி 10,000 ஆண்களுக்கு ஒரு பெண் கூட இல்லை. ஒரு ஊரிலே 300 கிராமங்களிலே 100 கிராமங்களில் 6 வயதிற்கு குறைந்த பெண் பிள்ளையே இல்லை. அத்துணை பேரும் அழைக்கப்பட்டு விட்டார்கள். எப்படி உயிர் பெற்று வந்து இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள்? இவ்வளவு அழகாக, இவ்வளவு அறிவோடு, இவ்வளவு திறமையோடு இதை உபயோகப்படுத்தவில்லை என்றால் எவ்வளவு பெரிய தவறு உங்களுக்கு தெரியுமா? கள்ளிப்பால் கொடுத்தது போக, முழு நெல் கொடுத்தது போக, கலைத்தும் கரைத்தும் அழித்தது போக 126 கோடியிலே 63 கோடி பெண்கள் என்றால் எவ்வளவு! கருவறை முதல் கல்லறை வரை இந்த பெண்களுக்கு ஏற்படுகின்ற கொடுமைகளுக்கு அளவே இல்லை. அதிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்பதற்காக தான் இந்த மாதிரி கூட்டம், இந்த மாதிரி எங்களெல்லாம் அழைச்சிட்டு வந்து பெண்ணின் பெருமையை பற்றி பேச சொல்கிறாரு. உங்களுடைய அருமை பெருமைகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. புரிந்து கொள்ளுங்கள், மார்ச் 8 பெண்கள் தினம், என்னுடைய மனைவி டிவி பார்த்துட்டு இருந்தாங்க, இங்கே வந்து பாருங்கன்னாங்க. நான் போய் பார்த்தேன், அப்படியே உறைந்து போய் உட்கார்ந்து விட்டேன். என்ன தெரியுமா? பெண்களினுடைய அணிவகுப்பு அப்படின்னு போட்டோன்னே காவல்துறை அதிகாரி ஆகிய நான் காவல்துறை பெண்கள் வந்து உடை அணிந்து அணிவகுப்பு செய்ய போகிறாங்கன்னு பார்த்தா, யாரென்றே தெரியாத ஒரு ஆண் தன்னுடைய காதலை ஒரு பெண் ஏற்கவில்லை என்பதற்காக அவள் முகத்திலே ஆசிட் வீச்சினால் கருகி போன பெண்களினுடைய அணிவகுப்பு வரிசையாக வருகிறார்கள். நாம் உட்கார்ந்திருப்பது இந்திய தேசமா? அடுத்து பாருங்கள், வெளியில் நடக்கிற வன்முறைகளை விட குடும்பத்தில் நடக்கின்ற வன்முறைகள் அதைவிட பெரியது. எப்படி தெரியுமா? கணவனினுடைய சொல்லை கேட்காததினால், கணவன் தான் விரும்பியபடி அந்த பெண் நடக்காததினால், கணவனால் ஆசிட் வீச்சுக்கு ஆளான பெண்கள். அடுத்த லைன், டெல்லி மாநகர வீதியிலே
ஒரு பெண் நடந்து போய் கொண்டிருக்கின்றாள், பின்னால் ஒரு ஆண் தொடர்ந்து நடக்கின்றான். அவளை மீறி ஏதோ கேட்கின்றான், அவள் முடியாது என்று மறிக்கின்றாள். அவளை யாரென்றே அவனுக்கு தெரியாது, அவனை வந்து யாருன்னே அவளுக்கு தெரியாது. பின்னால் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து 17 முறை குத்துகிறான். 17 times ஸ்டாப்டு அப்படின்னு ஒற்றை வரி செய்தி ஓடுகிறது டிவியில். எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கணும்? இதற்கு காரணம் என்ன? பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சேர்த்தே இந்த இடத்தில் பதிவு செய்கின்றேன், சுதந்திரம் என்பது நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், இதுவரை ஆண்கள் நினைத்ததைப் போல எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்பதற்கோ, இப்போது பெண்கள் நினைக்க ஆரம்பித்திருப்பதைப் போல எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்பதற்கோ சுதந்திரம் அல்ல. நோ ஃப்ரீடம் இஸ் அப்சல்யூட். ஒரு சுதந்திரமும் முழுமையானது அல்ல. ஃப்ரீடம் ஆல்வேஸ் கம்ஸ் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒவ்வொரு முறையும் சுதந்திரம் என்பது பொறுப்புகளோடே வருகிறது. பெண்களை இப்போ மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் அப்படின்னு பாரதி பாடுனா அது ஆண்களுக்கு மட்டும் நினச்சிக்காதீங்க, பெண்களுக்கும் சேர்த்தே. எப்படி தெரியுமா? இந்த இடத்திலே அப்பட்டமாக பதிவு செய்கின்றேன், உங்களுடைய நலன் கருதி பெண்களினுடைய மார்பகம் என்பது குழந்தைகளுக்கு உயிரூட்டக்கூடிய பாலூட்டக்கூடிய ஒரு உறுப்பு என்று எல்லா இளைஞர்களும் நினைத்து விட்டால் அது கவர்ச்சி பொருளாகாது. அதையே எல்லா பெண்களும் நினைத்து விட்டால் அது காட்சி பொருளாகாது, கற்பழிப்புகள் குறையும் என்பது சர்வ நிச்சயம். இதை மறுக்க முடியுமா நீங்கள்? எங்கே இருந்து ஆரம்பிக்கின்றது சுதந்திரம்? தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், ஒரு ஆண்பால் ஒரு பெண்பாலை அன்பால் மட்டுமே அடைய முடியும், அதிகாரத்தாலோ பணத்தாலோ ஆட்கொள்ள முடியாது என்பதை நீங்கள் தொடர்ந்து நிரூபித்தே ஆக வேண்டும். இது உங்களுடைய கடமை. ஒரு பெண் ரோட்டிலே போகும்போது எவனாவது ஒருவன் அவளிடம் தவறாக நடக்க முடிந்தால் துணிந்தால் அத்துணை பெண்களும் சேர்ந்து கேட்க வேண்டும், அப்பொழுதுதான் இதற்கு விடிவு காலம் பிறக்கும். நமக்கென்ன என்று தயவுசெய்து இருந்து விடாதீர்கள். தேசத்தில் பற்றுகின்ற தீ நம் தேகத்தில் பற்றும் வரை இங்கு யாருக்கும் கவலை இல்லை. இந்த பெண் அவமதிப்பு செயல்கள் குறைந்தே ஆக வேண்டும், இது தடுக்கப்பட்டே ஆக வேண்டும். நீங்கள் பெண் காலத்திலே வளர்ந்து திருமணமாகி தாய்மை அடையும் போது பெண்களே, உங்களிடம் ஒரே ஒரு கோரிக்கையை வைக்கின்றேன், உங்களுக்கு பிறக்கின்ற ஆண் பிள்ளைகளை பெண் பிள்ளைகளிடம் தவறாக நடக்காமல் வளர்க்க வேண்டும் என்ற ஒரு உறுதியை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் இந்த சமுதாயத்திலே நிச்சயமாக தவறுகள் நடந்தாகாது, நடக்கவே ஏறாது, நடந்தேற முடியாது. இதுதான் உண்மை. இது வீட்டிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். ஒரு பள்ளிக்கூடத்திலே போய் எத்தனை பேர் நீங்கள் ஆம்பளை பிள்ளையா பிறக்கலை அப்படின்னு கவலைப்படுறீங்க அப்படின்னு நானும் கலெக்டரும் போகிறோம் கேட்குறேன் நான், உடனே எல்லா பெண்களும் கை தூக்குகிறார்கள். பக்கத்து வகுப்பில் போய் ஆண்கள் வகுப்பில் நீங்கள்லாம் எத்தனை பேர் பெண் பிள்ளைகளாக பிறந்திருக்கலாம் அப்படின்னா ஒருத்தம் கூட கை தூக்கலை. அப்படின்னா பெண்ணினுடைய பெருமை என்ன என்று பெண்கள் அறியவில்லை. ஆண் தான் பெரியவன் என்று வீட்டிலே வளர்க்கின்ற முறை அதுதானே இப்படி சிந்திக்க வைக்கின்றது. எக்ஸ் எக்ஸ் குரோமசோம் பெண்கள், எக்ஸ் ஒய் குரோமசோம் ஆண்கள். இது என்ன கேட்டா பிறக்க முடியும்? இதை புரிந்து கொள்ளாமல் பெண்கள் என்றால் இரண்டாம் தரம் என்று நினைப்பது இந்த தமிழ் சமுதாயத்தில் மாறியே ஆக வேண்டும். தமிழக சமுதாயத்திலே எவ்வளவு பெரிய மனிதர்கள் இருந்தார்கள் தெரியுமா? இங்கிருந்து சென்று கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியிலே உரையாற்றுவதற்காக சென்றிருந்தார். யார்? விவேகானந்தர். மிகப்பெரிய உரைவீச்சு. இதை போல பெண்ணின் பெருமையை பற்றி பேசிவிட்டு அமர்கின்றார். அத்துணை பேரும் கைத்தட்டுகிறார்கள். எட்வின் மெர்வின் என்ற ஆங்கிலேய பேராசிரியர் எழுந்து இந்திய பெண்களையும் விவேகானந்தரையும் மட்டம் தட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு, பெண்களை அடிமைப்படுத்துகின்ற தேசத்திலிருந்து வந்து எங்களுக்கு வெளிநாட்டிலே மேலை நாட்டிலே பெண்ணின் பெருமையை சொல்லுகிறீர்களா என்று கேட்டவுடன் நண்பர்களே, வீரத்துறவி விவேகானந்தரிடமிருந்து பதில் சீறி பாய்ந்தது. என்ன சொன்னார் தெரியுமா? பேராசிரியர் எட்வின் மெர்வின் அவர்களே,
நான் பாரத தேசத்திலிருந்து வந்திருப்பவன். பெண்களை யார் அடிமைப்படுத்துகிறார்கள் என்ற கேள்விக்கு நான் பதில் கூறுகிறேன். என்னுடைய பதிலை கேட்டுவிட்டு நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னவர் என்ன சொன்னார் தெரியுமா? மாணவியரே, விவேகானந்தரனுடைய பதில், எங்களுடைய தேசத்திலே என்னுடைய மனைவியை, எங்களுடைய மனைவியை தவிர நாங்கள் மற்ற பெண்களை தாயாக பார்க்கின்றோம். உங்களுடைய மேலை நாட்டிலே நீங்கள் உங்களுடைய தாயை தவிர மற்ற பெண்களை மனைவியாக பார்க்கின்றீர்கள், யாரடா பெண்களை இழிவு செய்வது என்று கேட்டார். அப்படிப்பட்ட நாட்டிற்கு சொந்தக்காரர்கள், பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் என்று நினைவகற்றாதீர் என்று சொல்லுகின்றோம் அல்லவா? செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதியினிலே, நம் தந்தையர் நாடென்னும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்று சொல்லுகின்றோம் அல்லவா? இந்த இடத்திலே ஒன்றை சொல்லுகின்றேன். ஒவ்வொரு பெண்ணும் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையை சொல்லுகின்றேன். ஒரு கல்யாண வீடு, இதே மாதிரி மிகப்பெரிய அதிகாரி, காவல்துறை அதிகாரி, அந்த கல்யாண வீட்டிலே அந்த பெண்ணினுடைய தகப்பன் மனம் முடிந்தவுடன் ஒரு கடிதத்தை வாசிக்கின்றார் அத்துணை பேருக்கும், குறிப்பாக மாப்பிள்ளை வீட்டாருக்கு. மகள், ஒவ்வொரு வீட்டிலும் மகளினுடைய பெருமை என்ன என்பதை முதலில் பெண்களும் தெரிந்து கொள்வோம், ஆண்களும் தெரிந்து கொள்வோம். என்ன படித்தார் தெரியுமா? காவல்துறையிலே 35 ஆண்டுகள் நான், என்னுடைய மனைவி கல்வித்துறையிலே உழைத்து போய் களைத்து போய் விட்டோம். காரணத்தோடு பதிவு செய்கிறேன், கேளுங்க. 55 வயதாகிறது எங்களுக்கு. 55 வயதிலே நாங்கள் எங்களுடைய பெண்ணை, ஒரே பெண்ணை உங்களுக்கு திருமணம் செய்து கொள்வதற்காக முடிந்து நான் உங்கள் முன் நிற்கின்றேன். 25 ஆண்டுகள் எங்களுடைய வீட்டின் மகாலட்சுமி அவள். அவள்தான் எங்களுடைய உயிர். அவளுடைய உதட்டினுடைய சிரிப்பு எங்கள் இதயத்தினுடைய துடிப்பு. அவள் கண்ணிலே கண்ணீர் வந்தால் எங்கள் இதயத்திலே இரத்தம் கசியும். அப்படிப்பட்ட ஒரு பெண், அவளுக்கு ஒன்றுமே தெரியாது. உங்கள் வீட்டிற்கு புது பெண்ணாக, மணப்பெண்ணாக வருகிறாள். அவளிடம் ஏதேனும் குறை இருந்து எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தோம்மா, குழந்தை பிழைக்கலை, அழலை, அதனால் உயிர் இல்லை. அந்த குழந்தையை நான் கொஞ்சணுங்கிறாங்க, கொஞ்சிட்டு கொடுங்க புதைக்கிறோம் அப்படின்னு நர்ஸு தூக்கி கொடுக்குறாங்க. நான் டிவியில் பார்த்துக்கிட்டே இருக்கேன், என்னுடைய ரூமில் உட்காந்துட்டு. மாணவிகளே, குண்டூசி விழுந்தால் கூட சத்தம் கேட்குற மாதிரி ஆகிடுங்க பார்த்தீங்களா? அதான் பெண்ணின் பெருமை. தூக்கி தோளில் அந்த அம்மா போட்டுட்டு இறுக்கி பிடிச்சிக்கிட்டு கதறு கதறுனு கதறுது. பின்னாடி இருக்கிற கணவன், ஒரு குழந்தை உயிரோடு இருக்குது, ரொம்ப அழாத அப்படின்னு தட்டி கொடுக்குறாரு. கையை தட்டி விட்டாங்க. புதைக்கணுமா, நேரம் ஆகிடுச்சு, குழந்தைய கொடுங்கன்னு நர்ஸு போய் கேட்குறாங்க. நர்ஸு கையை ஒரு தட்டு தட்டி விட்டுருச்சு. குலுங்கி குலுங்கி அழுது கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு குழந்தையினுடைய விரல் அசைகிறது, கண் இமை துடிக்கிறது, வீல்னு சத்தம் வருது. எல்லாரும் உயிரோடு இருக்கிற குழந்தைய பார்க்குறாங்க. மாணவிகளே, தாயினுடைய தோளிலே இறந்து போனதாக நம்பப்பட்ட குழந்தை உயிர் பெற்று கதறுகிறது. அவள்தான் தாய். தேடி சோறு நிதந்தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி, மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து, நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கிறே என பின் வாயும் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோம்பம் பாரதி. சும்மா பிறந்தோம், வளர்ந்தோம், கல்லூரிக்கு வந்தோம், வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு நேரத்தை வீணாக்கணும், கல்யாணம் பண்ணிட்டோம், குழந்தைய பெற்றுக்கிட்டோம், வயசாயிடுச்சு, முடி நரைச்சி போச்சு, செத்து போயிட்டோம். இது விலங்குகள் கூட இதைத்தான் செய்கின்றன. இதற்காக கொடுக்கப்பட்டதல்ல இந்த வாழ்க்கை. பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஒவ்வொருவருடைய இறப்பும் ஒரு சாதனையாக இருக்க வேண்டும். அமைதி காத்த ஆயிரக்கணக்கான அன்பு மாணவிகளுக்கும் வாய்ப்பு கொடுத்த நிர்வாகத்திற்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.